எல்லாருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா பஞ்சபூத தலங்கள் பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் பஞ்சபூதங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் அப்படின்னு சொல்லிட்டு இது அஞ்சு தான் வந்து நம்ம பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வழிபடுற சிவன் கடவுளை வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்களோட ஒப்பிட்டு நாம் வந்து வழிபடுவோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அந்த பஞ்சபூதங்கள் ஒன்று ஒன்றையும் வந்து தனித்தனியாக குறிக்கிற மாதிரி சிவன் கோவில்கள் வந்து இங்கே வந்து கட்டப்பட்டிருக்கு அது அந்த கோவில்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நாம இப்போ பார்க்கலாம் முதல்ல பஞ்ச நீர் இத வந்து எந்த கோவில் வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருச்சியில் இருக்கிற திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவில் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்கள்ல ஒன்றான நீரை வந்து இந்த கோவில் வந்து குறிக்குது அதுக்கப்புறமா பஞ்சபூதங்கள்ல ஒன்றான நிலம் இதை வந்து எந்த கோவில் வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கிற காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் வந்து பஞ்சபூதங்களில் உன்னான நிலத்தை வந்து இந்த கோவில் வந்து குறிக்குது அதுக்கப்புறமா பஞ்சபூதங்களில் உன்னான நெருப்பு இதை வந்து எந்த கோவில் வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்கிற திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் வந்து இந்த பஞ்சபூதங்களில் உன்னான நெருப்பை வந்து இந்த கோவில் வந்து குறிக்குது அதுக்கப்புறமா பஞ்சபூதங்கள்ல உன்னான காற்று இந்த காற்றை வந்து எந்த கோவில் குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா காலஹஸ்தியில் இருக்கிற காலஹஸ்தீஸ்வரர் கோவில் வந்து பஞ்சபூதங்களில் ஒன்றான காற்றை வந்து குறிக்குது அதுக்கப்புறமா பஞ்சபூதங்களில் ஒன்றான ஆகாயம் இதை வந்து எந்த கோவில் குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா சிதம்பரத்தில் இருக்கிற சிதம்பரம் நடராஜர் கோவில் வந்து பஞ்சபூதங்களில் ஒன்றான ஆகாயத்தை வந்து குறிக்குது அவுள்ள நண்பர்களே இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க